நான் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எங்க பக்கங்களில் அதிகமாக வாழ்கின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்து வெளியே வர வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் அதை அருள் உணர்ந்து கவனிக்க வேண்டுகிறேன் வற்றாத ஜீவ நதி தாமிரபரணி நதி உறவு வணக்கம் இந்த ஆடியோ எதற்கே அப்படின்னா நேற்று அதாவது தமிழக சட்டப்பேரவையில் இந்த வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறை கால்நடை பராமரிப்புத்துறை மீனவ மற்றும் மீனவ நலன் பல்வனத்துறை ஆகிய ப பல விஷயங்களை முன்னிறுத்தி வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து நேற்று நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திர உலா வேளாசமும் அதாவது ஒட்டுமொத்த தேவேந்திர உள்ள வேளாளரும் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கு எல்லாருமே தெரியும் இயக்கங்கள் கட்சிகள் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரியை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு போய்ட்டுருக்குறோம் அதே போல் பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் இல்லை கண்டன பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முன்னெடுத்து போயிட்டுருக்கோம் நம்மளோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதாவது நாயனன் நாயந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதாவது நம் சமூகத்துக்கு இந்த பட்டியல் பட்டியலிட்ட கோரிக்கை ஆதரவாக தொடர்ந்து அண்ணன் குரல் கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடரோடு வந்து நம்மளோட கோரிக்கை வந்து முன் வச்சுருக்காங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களோட கோரிக்கையை அந்த இடத்துல பேசணும் அப்படின்ற வந்து ஒரு மாற்று சமூகமாக இருந்தாலும் அண்ணன் ஒரு மர சமூகமாக இருந்திருந்தாலும் இந்த மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களோட கோரிக்கை வந்து பேசியிருக்காங்க ஒரு சில புரிதலற்றவர்களோடு சொல்லுவாங்க இவங்க பிஜேபியோட ஆதரவாளர்கள் பிஜேபியோட கைகூலிகள் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிரானவர்கள் கிடையாது இந்த மக்களோட கோரிக்கையை யார் பேசுகிறாலும் அவங்களை நாங்கள் தான் செய்வோம் நம்ம சமூகத்துக்கு எதிராக இருந்தால் யாராக இருந்தாலும் தான் செய்வோம் சரிங்களா அதனை அடுத்து ஆனால் நயனா நாயேந்திரன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தோட மக்கள் பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று அந்த திருநெல்வேலி பகுதியில் வந்து வென்றாங்க அது எல்லாேருமே தெரியும் அதோட நன்றி கடனாக இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் வந்து முன் வச்சிருக்காங்க இதை பார்க்கக்கூடியவங்க சிலர் அதாவது நம் சமூகத்து பேரில் இந்த டிஎம்கேவே ஏடிஎம்கேவிலே இருப்பாங்கள்ல சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவங்க கொஞ்சமாவது உணர்வோடு இதுக்கு வந்து குரல் கொடுப்பாங்களான்னு பார்க்கணும் தயவு செஞ்சு தேவேந்திரகுள்ள வேளா சமூக மக்கள் வந்து இன்னும் அறியாமையில் இருக்காதிங்க இந்த சாதிக்கார சொந்த சாதிக்காரே அவன் டிஎம்கேயில் நிற்கிறாங்க ஏடிஎம்கேயில் நிற்கிறாங்கன்ற அந்த பாகுபாடை தவிர்த்து அந்த டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ யார் எதில் நின்னாலும் சரி இந்த சமூகத்துக்காண்டி குரல் கொடுப்பாங்களா அந்த சமூகத்தோட கோரிக்கையை பேசுவாங்களா இப்போ நாயனா நாயந்திரன்னு பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுள்ள வேளா சமூகத்தோட பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து இன்னைக்கு முன் வச்சுருக்காங்க சரிங்களா இந்த தலித்திய சித்தாந்தத்தில் இருக்க அந்த கூமுட்டைகளுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீ தலித்திய சித்தாந்தத்தில் தானே இருக்க ஐயா தேசியத்தில் சுதந்திரப்பூரோடய தேய்யா இமானுவேல் சேர்னாருக்கு வந்து அரசுகளை அறிவிக்கணும் அவருக்கு மணிவண்ட அனு அமைக்கணும்னா அது வந்து கொஞ்சமாவது நம்ம சமூகம் உணவுகளுக்கு சமூக உணர்வுகள் இருக்க போகுது நீ எந்தெந்த கட்சி வேணாலும் நீங்கள் சார்ந்துடுங்க அட்லீஸ்ட் அதையாவது குரல் கொடுங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சால் நான் மாணிக்கண்ணன் அவர்களை தவிர்த்துட்டு சட்டசபையில் இந்த சமூகத்தோட ஐயா இமானநிலை சார்ந்த இப்போ யாரும் பேசுனாடியா இந்த சமூகத்தை சார்ந்தவங்க மாற்று சமூகத்தை சார்ந்தவங்களோட வந்து குரல் கொடுக்குறாங்க ஆனால் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறது கிடையாது சரியா அதனால் நாய் நயனா அண்ணனுக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வோடவே இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தில் பிறந்த ஒரு சிலருக்கு அந்த சூடு சொர்ணம் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு சில பேர்லாம் வந்து அதாவது திராவிட கட்சிகள்கிட்ட வந்து எச்ச எலும்புக்கு தருறவங்கலாம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டியல் வெளியேற்ற வேணாம் பட்டியல் இருந்தால் தான் பாதுகாப்பு என்னென்ன பிசிஆர் சட்டம் தேவை அப்படின்னு இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லா சமூகங்களும் வந்து சில பிரச்சனைகள் சில இதுகள் இருக்கத்தான் செய்யுது சரிங்களா அதனால் ஒரு சில பேர் தன்னை வந்து ஒரு வக்கீல் தொழிலில் இருக்காங்களோ இல்லை ஒரு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்களோ தன்னோட சுயநலத்துக்காண்டி அதாவது தனக்கு வழக்கு வேணும் எங்கேயாவது பாதிக்கப்பட்டால் அதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்றத வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் வந்து இந்த பட்டியல் வெளியிட்டதுக்கு எதிராக வந்து செயல்பட்டுருக்காங்க அதை கண்டிப்பாக வந்து தேவேந்திர வேலாசம் மக்கள் வந்து விரைவில் வந்து அதை வந்து நம்ம களம் காணணும் இன்றைக்கி மதுரையில் எப்படி பட்டியல் வெளியறதுக்கு எதிராக வந்து பண்ணும்போது வந்து நம்ம கடுமையாக ஒரு சில விஷயங்கள் செஞ்சதுக்கப்புறம் இது வரைக்கும் மதுரையில் யாரும் வந்து பட்டியலுக்கு எது பட்டியல் வெட்டுறதுக்கு எதிராக யாருமே பண்ணலை ஸோ இங்கே வந்து அகிம்ச வெளியில் நம்ம போகணுன்னு நினைக்கிறோம் இதை வந்து மாத்தறதுக்கு ஒரு சில பேர் வந்து முன் வராங்க இதை பற்றி தெளிவான காணொளி வந்து விரைவில் வரும் நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி